நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யுவர் பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். யுவர் பேக்கர்ஸின் அடுத்த படைப்பு நம்ம ஓடிடி. இதன் முதல் தனி சிறப்பு என்னன்னா, நீங்க மந்த்லி அல்லது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான படத்தை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாத்துக்கலாம். நம்ம ஓடிடியின் அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு படத்தில் வரும் லாபத்தில் படத்தின் முதலீடு, அதாவது படத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் போக, அடுத்த கட்டமா கலெக்ஷன் ஆகும் அனைத்து பணமும் படத்துல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த பயணத்துல நீங்களும் கை கோர்க்க போறீங்க. மேலும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு ரெஃபர் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் 30% ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம படத்தில் வரும் லாபம் அனைத்தும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 நபர்களை தேர்வு செய்து ஜாக்பாட் பரிசா வழங்கறதுக்கு நம்ம ஓடிடி. நம்ம ஓடிடி விரைவில் BOB Expo 2023 சேலம்ல பிக்கஸ்ட் பொங்கல் ஷாப்பிங் எக்ஸ்போ. ஃபுட், என்டர்டைன்மெண்ட், உங்க ஃபேவரட் செலிபிரிட்டிஸ பாக்குற சான்ஸ்னு எல்லாமே இங்க ஒரு இடத்துல. சோ இப்பவே புக் பண்ணுங்க, லிமிடெட் ஸ்டால்ஸ் ஒன்லி. ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை. தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்த்ரா என்று பெயர். இதுவே ஆருத்ரா எனப்படுகிறது. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். ராமனுக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்பூஷம், கிருஷ்ணனுக்கு ரோஹிணி, முருகனுக்கு விசாகம், இவை யாவும் இவர்கள் பிறந்த நட்சத்திரங்கள். ஆனால் பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே. பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது. சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரையானது பற்றி புராண செய்திகள் உள்ளன. சேந்தனார் ஓர் விறகு வெட்டி. அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பின்தான் உண்டு உணவருந்துவார். ஒரு நாள் அதிகமாக மழை பெய்து விறகுகள், எனவே அன்று கேழ்வரகில் களி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்திருந்தார். ஆனால் யாரும் தென்படவில்லை. மனம் நொந்த சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பி நடராஜ பெருமான் ஒரு சிவனடியார் வேடத்தில் சேந்தனார் இல்லம் ஏகினார். சேந்தனார் அகமகிழ்ந்து களியை சிவனடியாருக்கு படைத்தார். சிவனடியார் களியை மிக விருப்பமுடன் உண்டது மட்டுமில்லாமல் எஞ்சியிருந்த களியையும் தனது அடுத்த வேளை உணவிற்கு தருமாறு வாங்கி சென்றார். சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள். இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது. இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரையானது. ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தார். திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் திருமணமான 3வது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்துவிட்டான். திரேதாயுகா அலறி துடித்து, பார்வதி தேவியே, உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள். அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள். அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார். இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது. சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக, அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் நெருப்பூர்வமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னார். சுவாமி தான் இப்பூமியில் ஆவிர் பறித்து நின்ற நாள் ஆருத்ர நன்னார். சிவராத்திரி என்று அவரை வழிபட்டால் பலன், ஆருத்ராவன்று தரிசித்தாலே பலனாகும்.
ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை அடைவோமாக. தென்தின்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆறமுது ஆணாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோ பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யுவர் பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். யுவர் பேக்கர்ஸின் அடுத்த படைப்பு நம்ம ஓடிடி. இதன் முதல் தனி சிறப்பு என்னன்னா, நீங்க மந்த்லி அல்லது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான படத்தை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாத்துக்கலாம். நம்ம ஓடிடியின் அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு படத்தில் வரும் லாபத்தில் படத்தின் முதலீடு, அதாவது படத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் போக, அடுத்த கட்டமா கலெக்ஷன் ஆகும் அனைத்து பணமும் படத்துல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த பயணத்துல நீங்களும் கை கோர்க்க போறீங்க. மேலும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு ரெஃபர் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் 30% ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம படத்தில் வரும் லாபம் அனைத்தும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 நபர்களை தேர்வு செய்து ஜாக்பாட் பரிசா வழங்கறதுக்கு நம்ம ஓடிடி. நம்ம ஓடிடி விரைவில் எல்லாமே இங்க ஒரு இடத்துல. இப்பவே புக் பண்ணுங்க. லிமிடெட் ஸ்டால்ஸ் ஒன்லி.